எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபத்தை கையாள்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பல பேர் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டு நிறைய பேசியிருப்பாங்க பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சில விஷயங்களை சொல்கிறேன் ஸோ அந்த கோபத்தை கையாள்வது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த உடனே பல பேர் வந்து கடுப்பாக ஆரம்பிச்சிருங்க ஐயோ எனக்கு கோபம் வருது ஐயையோ எனக்கு கோபம் வருது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கோபம் வந்துடுச்சுன்னா நீங்கள் அப்படி பதறணுன்ற அவசியமே கிடையாது ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுங்க கோபமும் காமமும் உயிர் குணங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரை இந்த கோபம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் அதை எப்படி கையாள்றது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்கணும் கோபம் வந்துருச்சுன்னா அது பெரிய ஒரு குற்ற செயல் கிடையாது அது எப்படி கையாளுறது அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த கோபம் என்பது ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இயலாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது வருது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க அது உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு போது அந்த இடத்துல கோபம் வரும் ஒருத்தவங்க உங்களுக்கு எதிரான சில செயல்களை பண்ணும்போது கோபம் வரும் உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை பண்ணும்போது கோபம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறீங்க ரெட் சிக்னல் வந்துருக்கு நீங்கள் அதை கிராஸ் பண்ணி போகணும் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும்னு நான் நினைப்பீங்க பட் ரெட் சிக்னல் இருக்கனால உங்களால் போக முடியல அந்த இடத்துல இடத்துல தாண்டி போக முடியல அப்படின்னு போது உங்களுக்கு ஒரு கோபம் வரும் என்னன்னு பார்த்தா அதுவும் இயலாமை தான் ஸோ எல்லாமே இந்த சில விஷயங்களுக்குள்ள தான் அந்த கோபம் என்பது வருது அப்போ அந்த கோபம் வரும்போது அதை கையாள்வது எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக பக்குவமாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கலாம் அப்போ பாரதியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரௌத்திரம் பழகு அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாரு ரௌத்திரம் பழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ரௌத்திரம் பழகு அப்படின்னா ரௌத்திரத்தை விட்டுருன்னு சொல்லி சொல்லலை கோபத்தை விட்டுருன்னு சொல்லலை கோபத்தை பழகுன்னு தான் சொல்லி சொல்கிறாரு அப்போ கோபத்தை பழகுன்னு ஏன் சொன்னார் கோபத்தை இப்போ பழகு அப்படின்னா நீங்கள் அந்த கோபம் படும்போதெல்லாம் நீங்கள் கான்ஷியஸாக இருந்து 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 அந்த கோபத்துக்கூடே இருக்கும்போது அந்த கோபத்துக்குடையே நின்று உறவாடி அதை இது பண்ணும்போது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நீங்கள் கற்றுப்பீங்க அதனால தான் ரௌத்திரம் பழகுன்னு சொல்லி சொன்னார் கோபத்தை விட்டுருன்னெலாம் சொல்லலை ஏன்னா உங்களுக்கு தெரியும் கோபத்தை விட முடியாதுன்றது நல்லா தெரியும் அப்போ கோபம் வந்து ஒரு சில விஷயங்களில் தவறாயிடுது சில விஷயங்களில் வந்து சரியாயிடுது எப்படி அப்படின்னா சில நியாயமான கோபங்கள் படும்போது உங்களை நீங்கள் தான் காப்பாற்றி கொள்வதுக்காக நீங்கள் படுறீங்க அப்படின்போது அது பிரச்சனை கிடையாது ஆனால் சில பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தன்னை மீறின கோபம் வந்து தவறாயிடுது எப்படி அப்படின்னா கோபம் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரை அது பிரச்சனை கிடையாது அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போடுறீங்க அப்படின் போது தான் பிரச்சனை அப்போது மனைவிக்கிட்டையோ இல்லை நண்பர்கிட்டையோ நீங்கள் சண்டை போடும்போது ஒரு வார்த்தை பயன்படுத்திடுறோம் அந்த வார்த்தை பயன்படுத்தினதுக்கப்புறம் அவங்கள அதை வந்து சுடுதோ இல்லையோ அந்த வார்த்தைகள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்மளை அதை சுட ஆரம்பிக்குது அப்போது நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயங்கள் நீங்க ஒரு கோபத்தால் நீங்க ஒரு வார்த்தைகளை விட்டுட்டீங்க அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்க தோத்துட்டீங்க அப்போ அந்த கோபம் என்பது உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை கோபத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நீங்க இருந்திருக்கிறீங்கன்றது அர்த்தம் அப்போ நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ யோகிகளுக்கு மகான்களுக்கு சித்தர்களுக்கு இவர்களுக்கு யாருக்குமே வந்து கோபம் வரலையா அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே கோபம் என்பது வந்துச்சு ஆனால் அவங்க வந்தாலும் அவங்களோட கான்ஷியஸ்னஸ்குள்ளே இருந்துச்சு இந்த கோபம் நான் பட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம படக்கூடிய கோபம் அப்படியா இருக்குது ரொம்ப சில்லியான சில விஷயங்களுக்குலாம் கோபப்படுறோம் எப்படி படுறோம் ஏன் பேர் என் கிட்டேயே நிறைய பேர் அப்படி நடந்துக்கிட்ட விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ண உடனே எனக்கு கேட்காது இல்லை இது நிறைய பேரோட லைஃப்லேயும் நடந்திருக்கும் ஃபோன் பண்ணால் கேட்காது ஹலோ 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 ஹலோன்ட்டு அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு கேட்காது ஒன்று அவங்க சைடு நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கும் இல்லை நம்ம சைடு நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கும் இதுதான் அங்கே வந்து பேசிக்கான ஒரு ப்ராப்ளமே இல்லையா அப்போ அதை தவிர்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒன்று ஃபோனை கட் பண்ணிட்டு நெட்ஒர்க் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போய் கூப்பிடணும் அப்படி இல்லைன்னா கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்ணும் இதுதான் அங்கே பேசிக்கான சில விஷயங்கள் அப்படி இதையே நீங்கள் கற்றுக்கல இதுக்காக நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னும் போது இது நாட் அக்செப்டபுள் சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் கோவப்படுறதுன்றது நாட் அக்செப்டபுள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கோவப்பட்டு பட்டு 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 என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ப்ரோக்ராம் ஆகிடுது எதுக்கெடுத்தாலும் கோபப்பட ஆரம்பிச்சிடுறீங்க அது வந்து ஒரு குணமாக மாற ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு குணமாக மாற ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப தவறான விஷயங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்குது நீங்க உங்களோட சுயத்தை இழக்குறீங்கன்னு அர்த்தம் இந்த கோபத்தில் கொலை பண்ண விட்டு போய் கேட்டிங்கன்னா எதுக்குட கொலை பண்ண அப்படின்னா இல்லைங்க நான் கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பல பேர் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பீப்பிள் வந்து இதை சொல்றாங்க கொலை பண்ணவன் வந்து இதை சொல்றான் ஏன் இதை சொல்றான் அப்படின்னா ஆராய்ச்சியில் சொல்றாங்க அவன் அந்த கோபப்படும் போது தன்னிலையே இழக்குறான் அப்போ அவனோட அந்த குணம் போய் இன்னொரு குணம் வருது அந்த டைமில் அவன் கொலை பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனால தான் வந்து அவன் நான் கொலை பண்ணல நான் கொலை பண்ணலன்னு சொல்லி அவன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறான்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி சொல்லுது அப்போது உங்களோட தன்மையை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அப்போ அந்த கோபத்தை நான் எப்படிங்க கையாளுறது அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாமல் இது ஏன் எப்படி நடந்துடுச்சு அதையும் அப்படி நடந்துடுச்சு நீ ஏன் ஃபோன் எடுத்து பேசலை அப்படின்னு பேசாமல் அதுக்கு என்னவோ அதை ரெஸ்பான் பண்ண ஆரம்பிக்கணும் அதை நான் சொன்னேன் இல்லையா ஃபோன் கேட்கல அப்படின்னா கட் பண்ணிட்டு கூப்பிடுறதுன்ற ரெஸ்பாண்டு ஸோ சில விஷயங்கள் இது நடக்கல அப்படின்னா என்ன ரெஸ்பான்ட் பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை என்பது இருக்காது அந்த கோபம் என்பது வராது அப்போ அது அதுக்கு நீங்கள் கோபப்படாமல் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த விஷயத்தை என்ன பண்ணா நம்மளால மாற்ற முடியும் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கோபம் என்பது அந்த இடத்துல வராது இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்கு பெரிய கான்ஷியஸ்னஸ் இல்லை இதை நான் எப்படி தவிர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீங்க கோபப்படும் போதும் நீங்க அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன இந்த கோபத்தை தவிர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா தான் இந்த ஸ்டெப்பும் நீங்க பண்ண முடியும் கோபம் வரும்போது மூச்சு நீங்க ஏற்றி ஏற்றி இறக்குனீங்க அப்படின்னா உங்களோட கோபம் என்பது தனியும் கோபத்துக்கும் மூச்சுக்கும் எல்லாத்துக்குமே இந்த மூச்சுக்கு சம்மந்தம் இருக்குது நீங்க இந்த கோபத்தும் வரும்போது இந்த மூச்சு நீங்கள் ஏற்று ஏற்றி இறக்குனீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கோபம் என்பது விடும் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா கோபம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களை அந்த இடத்துல இருந்து மாற்றி வேற ஒரு இடத்துல நீங்கள் உங்களை வச்சுக்கணும் ஒரு ஆஃப்னவர் கழிச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனாக இருக்கட்டும் இல்லை பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும் ஒரு ஹாஃப்னவர் கழிச்சு பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளோ நீங்கள் எடு பேசக்கூடிய பேச்சுக்களோ ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் அந்த கோபத்தில் நீங்கள் பேச மாட்டிங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கோபப்படக்கூடிய நபர் மேலே கோபப்படாமல் இருக்கிறது தான் உங்களை நீங்கள் ஜெயிக்கிறது ஏன்னா அவங்க மேலே ஈஸியாக கோபப்பட முடியும் ஆனால் நீங்கள் அந்த கோபத்தை அவங்க மேலே காட்டலன்னும் போது உங்களை நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ கோபம் என்பதை எப்படி கையாளணுன்றது கற்றுக்குங்க கோபம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி பயப்படாதீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்